வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 1 கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். இந்த பாடம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் பிடிஎஃப்பில் தரேன். தேவைப்பட்டவங்க பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க பிடிஎஃபை. பாடத்துக்கு போகலாம். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்து 1 மார்க்ஸ் போகலாம். கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர்னு உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர் கர்ம வீரர் காமராஜர். ஃபஸ்ட்டு பாடத்துக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு ஹின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, கல்வியோட தரம் வந்து நாளுக்கு நாள் நமக்கு மாறி மாறி வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, முதல்ல ராஜாங்க காலத்தில், மன்னர்கள் காலத்திலலாம் ஒரு குருகுலம்னு ஒன்று ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு பசங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லா கலைகளையும் தேர்ந்து பின்னாடி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படித்தாங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நாள் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் கூட சொல்லலாம், இடைப்பட்ட காலத்தில் ஆசிரியரோட வீட்டுக்கே போயிட்டு பசங்க தினமும் போய் படிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. ஒரு இப்போ இருக்கிற டியூஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆசிரியர் வீட்டில் போய் 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 படிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுவான இடத்துல தான் கல்வி வந்து கற்பிக்கப்பட்டது. அந்த பொதுவான இடம் தான் இப்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். இந்த மாதிரி முன்னாடி வந்து ரொம்ப இல்லாமல் இருந்தது ஸ்கூல்லாம், இப்போ பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு 4 இன்சிடென்ட் இந்த ஒரு லெசனில் கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். பசங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு இடத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கும். நின்றுட்டு பின்னாடி அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து, பசங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க, ஸ்கூல் ஏதாவது லீவான்னு கேட்பார். இல்லைங்க, இங்கே எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை அப்படின்வாங்க. அது வந்து இப்போ ஸ்கூல் இங்கே எங்கள் ஊரில் இருந்தால் நீங்கள் படிப்பீங்களானாக்க, ஆ கண்டிப்பாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் இன்சிடென்ட்டு. அதனால் அந்த பெரியவர் என்ன நினைப்பார்னா, ஊர் முழுசும் நம்ம எல்லா ஊருக்கு ஒரு ஸ்கூல் கண்டிப்பாக திறந்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வராரு. அதுக்கப்புறமா ஒரு 2வது இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு ஸ்கூலுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அப்போது பசங்கக்கிட்ட படிப்பறிவு இருந்தால் தான் நாடு வந்து முன்னேற்றம் அடையும், எனவே நாடு முழுசும் நான் ஒரு 50,000 ஸ்கூல் திறக்கலான்னு இருக்கோம். இங்கே எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும் உங்களால், ரொம்ப தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த நடந்து போகிற டயர்டே உங்களுக்கு அங்கே போனால் படிக்க முடியாது. அதனால் 1 மைல் தூரத்தில் பிரைமரி ஸ்கூலும், 3 மைல் தூரத்தில் மிடில் ஸ்கூலும், 5 மைல் தூரத்தில் ஹை ஸ்கூலும் நான் இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஸ்கூல் ஃபங்க்ஷனில். அதே போல் இன்னொரு 3வது இன்சிடென்ட் என்னென்னா, பள்ளி நிகழ்ச்சி, அதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன், வேறு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கொடியேற்றிட்டு இருக்கும்போங்க. அப்போ கொடியேற்றும் போது ஒரு பையன் மயக்கமட்டு வந்துடுவான். ஏன்ப்பா மயக்கமட்டு வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு காரணம் விசாரிக்கும் போது, காலையில் சாப்பிட்டே இல்லைன்னு கேட்கும்போது, இல்லை நான் சாப்பிட்லண்ணே. ஏன் சாப்பிட்லனா, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அதனால் நான் சாப்பிட்லன்னுவாங்க. அது சரி, பசங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு என்னாச்சும் போட்டால் கூட பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் நான் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதாவது ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் நம்மளால் கொடுக்க முடியும், கொடுக்கணும் பசங்களுக்கு, அப்போ தான் அந்த பசங்களும் தெம்பாக படிக்க முடியும்ன்ட்டு சாப்பாடு போட்டு பசங்களை படிக்க வச்சார். இதுக்கு தான் சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார். இந்த திட்டம் தான் சத்துணவு திட்டம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4வது நிகழ்வு, பரமக்குடி தரைப்பாலத்தை ஒரு தடவை போகும்போது தண்ணியை அடிச்சுட்டு போகுது. இந்த பக்கம் பசங்கள் எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மழைக்காலத்தில் வந்து பசங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா இந்த பாலத்தை கடந்து வரதே பெரிய பிரச்சனை அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டிடலாம்ல, ஆற்றுக்கு அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கமே ஒரு ஸ்கூல் இருந்தால் பசங்க இப்படியே படிச்சுப்பாங்களான்னு கேட்பாரு. இல்லை இல்லை, இது வந்து ஸ்கூல் ரூல்ஸ், நீங்கள் கொடுத்துக்கிற ரூல்ஸ் படி 3 மைலுக்கு மேலே தான், 3 மைல் தூரத்துக்கு உள்ளார பள்ளிக்கூடம் எதுவும் இருக்கக்கூடாது, பக்கத்தில் வேறு எதுவும் பள்ளி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் இந்த ஆற்றை காட்டுறது காமிச்சு இந்த இடத்துல ஸ்கூல் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி தரேன் ஸ்கூல் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி பசங்க படிக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறை அவங்களுக்கு செஞ்சு தரணுமோ எல்லா வழிமுறையும் செஞ்சு கொடுத்ததுனால தான் இவர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை சொல்கிறாங்க. கல்வி கண் திறந்தவர் என காமராஜரை பாராட்டியவர் பெரியார். காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜர் கல்வி பணியில் என்னென்ன கல்வி பணி செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்ற சமயத்தில் 6000க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள், அதாவது பிரைமரி ஸ்கூல் மூடிட்டு இருந்தாங்க, அதை உடனடியாக திறக்கிறதுக்கு ஆணையிட்டவர் தான் காமராஜர். அதேபோல் ஸ்டேட் ஃபுல்லாக அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, தமிழ்நாடு முழுசும் அனைவரும் கட்டாயமாக இலவச கல்வி, நீங்கள் படிக்கிறதுக்கு காசு யாரும் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீ, உங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இலவச கட்டாய கல்வியை கொடுத்தது காமராஜர். அதேபோல் மாணவர்கள் வந்து பசியின்றி படிக்கணும், அதாவது வர்ற பசங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர முடியும், முடியாமல் போகும், வசதி இருப்பாங்க இருக்காது, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர். ஏற்றத்தாழ்வு, அதாவது பசங்க வசதியான பசங்க, ஏழை பசங்க, அந்த மாதிரி வித்தியாசத்தை போகிறதுக்காக யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராஜர், அதாவது சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் காமராஜர். பள்ளிகளோட வசதிகளை பெருக்கிறதுக்காக, அதாவது அதிகப்படு பள்ளிகளில் ஒரு இருக்க வசதிகளை அதிகப்படுத்துறதுக்காக
பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். கிளை நூலகம்னா லைப்ரரி வந்து ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் இருக்கிற போல் நிறையா கிளை நூலகங்களை தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். அதாவது படித்தா மட்டும் போதாது, ஸ்கூல் மட்டும் படித்தா போதாது, அதுக்கு மேலே காலேஜும் படிக்கணுன்றதுனால நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் அது எல்லாத்தையும் புதுசாக தொடங்கினார். இந்த மாதிரி புரட்சி செய்தது யாருன்னு பார்த்திங்கன்னா கர்மவீரர் காமராஜர். காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள், மதுரை பல்கலைக்கழகத்துக்கு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என தமிழக அரசு பெயர் வைத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. காமராஜர் வாழ்ந்தது எங்கங்கன்னா சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம், இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து நினைவு இல்லங்களாக மாற்றியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு 2/10/2000 மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற மணிமண்டபம் இப்போ கன்னியாகுமரி போனால் நீங்கள் பார்க்கலாம். இதோட இந்த பாடம் முடியுது. உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் அடுத்து தரேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தேவைப்பட்டவங்க டவுன்லோட் படித்து பார்த்துக்கோங்க. வணக்கம், ஒன் மார்க்ஸ் போகலாம். வணக்கம், 6வகுப்பு 2வது பருவம் இயல் 1 3வது பாடம் கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் என காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் முதல்வராக பொறுப்பேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் மொத்தம் 6000. அந்த பள்ளிகள் அனைத்தையும் திறக்க ஆணையிட்டார். காமராசர் முதல்வராக பொறுப்பேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்வி திட்டத்தினை இயற்றியவர் காமராசர். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை, அதாவது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளிகளில் குழந்தைகளின் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. 1976 நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 சென்ட்ரல் கவர்மெண்ட் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் தங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் தங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிற்றூர் பரமக்குடி. பாரத ரத்னா என்ற விருதிற்கு இந்திய மாமணி என்று பெயர். பாரத ரத்னா என்ற விருதிற்கு இந்திய மாமணி என்று பொருள். காமராஜர் குடியேற்றும் போது மாணவன் மயங்கி விழ காரணம் தன் வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை. காமராஜர் குடியேற்றும் போது மாணவன் மயங்கி விழ காரணம் சாப்பிட எதுவும் இல்லை. கல்விக்கண் திறந்தவர் பாட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. நிகழ்வு 1 ஆடு மேய்க்கும் சிறுவன், 2 நீண்ட தூரம் பள்ளிக்கு செல்ல வேண்டியது, 3 மாணவன் மயங்கி விழுந்தது, 4 காட்டாற்று வெள்ளம். தொடக்க காலத்தில் மாணவர்கள் ஆசிரியரின் வீட்டில் தங்கி கல்வி கற்றனர். அதாவது மன்னர் காலத்திலலாம் பசங்க போய்ட்டு அங்கே ஆசிரியர் வீட்டில் விட்டுருவாங்க, அங்கே தான் படிப்பாங்க. அதுதான் குருகுல கல்வி. பிரித்தெழுதுக, பசியின்றி
பசி குட்டலின்றி, பசியின்றி, பசி குட்டலின்றி, படிப்பறிவு, படிப்பு குட்டல அறிவு, படிப்பறிவு, படிப்பு குட்டல அறிவு. காடு சேர்த்து எழுதுக, காடு குட்டலாறு காட்டாறு, காடு குட்டலாறு காட்டாறு. இதோட ஒன் மார்க்ஸ் முடியுது. தேவைப்பட்டவங்க இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. வணக்கம்.